Hi friends, welcome to our Healthy Living channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க நியூவா ஒரு சேனல் ஓபன் பண்ண போறோம். என்ன சேனல் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு சமையல். ஒன்லி அதுல சமையல் மட்டும் தான் போட போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் அப்புறம் vlogs அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸடா இருந்தது. அதுல வெறும் சமையல் மட்டும் போட போறோம். சமையல் என்ன மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரோடையுமே கொஞ்சம் டிஃபரெண்டா நாங்க திங்க் பண்ணி பழைய காலத்து முறையில பாரம்பரியமிக்க உணவு வகைகளை தான் உங்களுக்கு வந்து நாங்க அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம இப்ப எல்லாருமே இந்த மாதிரியான உணவு வகைகளை எல்லாம் மறந்து மாடர்ன் லைஃபுக்கு மாறி நம்ம எல்லா வகையான ஜங்க் ஃபுட்ஸ் பர்கர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான உணவு வகைகளே சொல்ல போனா நம்ம கம்ப்ளீட்டா மறந்துட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பா பேக் டு ஓல்ட் டேஸ், ஓல்ட் டேஸ்ல என்ன சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரியான உணவு முறையை நம்ம வந்து மாத்திக்கிட்டோம், அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோயற்ற வாழ்வை வந்து நம்ம வாழலாம். என்ன மாதிரியான உணவு வகைகள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த களி அந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த காலத்துல நிறைய சாப்பிட்ருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப தெம்பா எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடிஞ்சது, ரொம்ப காலம் வாழ முடிஞ்சது, அவங்களால எந்த ஒரு நோயுமே அவங்கள தாக்கல. பழைய சோறை சாப்பிட்டு தான் அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க. நம்ம அந்த பழைய சோறே இன்னைக்கு சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு லைஃப்க்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நாம வந்து பேக் டு ஓல்ட் டேஸ்க்கு உள்ள சாப்பாடை சாப்பிட்டோம்னா எந்த ஒரு நோயும் இல்லாம நம்ம நிம்மதியா அழகா வாழலாம். அதனால அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு வகைகளை தான் நம்ம சாப்பிட போறோம். அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷஸை கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச குழந்தைகள்ல இருந்து என்ன மாதிரியான உணவு முறைகளை குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா ஹெல்தியா வாழ்வாங்க, ஹெல்தியா அவங்களால எப்படி வளர முடியும் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷஸையும் நான் உங்கள்கிட்ட அப்லோட் பண்றேன். காய்கறிகளை குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அந்த காய்கறி இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான டிஷ்ஷஸும் உங்கள்கிட்ட அப்லோட் பண்றேன். அப்புறம் வந்து எனக்கு என்னென்னலாம் சமையல் குறிப்பு தெரியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ், ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய என்னென்னலாமோ நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த டயபெட்டிஸை உணவு மூலமாகவே நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபுட் ரெசிபீஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பாட்டு மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான ஃபுட் ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியாக பல ஃபுட் ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தேவையான உங்களுக்கு தேவை உள்ள மாடர்னான ஒரு ரெசிபீஸ் கேக்கு அந்த மாதிரியான ஃபுட் ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ளதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து அந்த சமையல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. நாங்களும் இந்த மாதிரி நிறைய உணவு வகைகளை உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சேனலோட லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.